Praise the Lord. Greetings in the name of Jesus Christ. The next step elevation மூலமாய் மீண்டும் ஒரு சின்ன தாட் உங்க முன்னால வைக்க விரும்புகிறேன். இதுடைய தலைப்பை நான் இவ்வாறு பார்க்கிறேன். The testimony of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரின் சாட்சி. என்ன அப்படி ஒரு சாட்சி சொன்னாரு? நான் எடுத்துக்கொள்ளலாம். தானியலின் புஸ்தகம் 3 27, 28, 29 இந்த 3 வசனங்களை நீங்க வாசிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதுல நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 27 பின்பகுதி, 3 27 பின்பகுதி. அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், இந்த ஒரு பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை உருவாக்குறாரு. அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 நண்பர்களும் அதை வணங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ராஜாவுடைய கட்டளை, வணங்காதவர்களை நெருப்பில் போடப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த 3 பேரும் வணங்கல சிலையை, நெருப்பில் போடப்படுவதற்கான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். நெருப்பில் போட்டாச்சு. ஆனால் 3 பேரை உள்ள போட்டா ராஜாவுடைய கண்களில் 4 பேர் தெரியுது. 4 பேராக காணப்படுகிறார்கள். அந்த 4வது ஆள் யாருன்னா, தேவனுடைய சாயலை போல் இருப்பதை அவர்கள் உணர்ந்து நேபுகாத்நேச்சார் என்ன பண்றாரு, அந்த 3 பேரையும் வெளியில வர சொல்றாரு. அவங்க வெளியில வந்தா அவங்க மேல எந்த விதமான தீ காயமும் இல்லை, அந்த நெருப்புல இருந்த வாட கூட இல்லை. அதுதான் இந்த வசனத்துல போட்டிருக்குது. அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எவ்வளவு ஒரு வல்லமை பாருங்க. சரி, 29வது வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நேபுகாத்நேச்சார் சொல்றார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அந்த வசனத்தை முழுசா நான் வாசிக்கிறேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகின்ற எந்த ஜனத்தாலும், எந்த ஜாதியானாலும், எந்த பாஷைக்காரனாலும் துண்டிக்கப்பட போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகின்றது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. எவ்விதமாய் நெருப்பு 7 மடங்கு எரிந்தாலும் அதுக்குள்ள போடப்பட்ட அந்த மனிதர்களால் மனிதர்களுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாதபடி தேவன் பார்த்து கொண்டார். அததான் இங்க வந்து நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாப்பட்டிருக்கு, நோ அதர் காட் ஹூ கேன் ரெஸ்கியூ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறவர். அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். நோ அதர் காட் கேன் ரெஸ்கியூ. அவரை தவிர, என் தேவனாகிய கர்த்தரை தவிர, இந்த பூமியில நம்மை காப்பாற்றுவதற்கு வேற யாருமே முடியாதுங்க. இதுதான் அவர் சொல்றாரு. இந்த நேபுகாத்நேச்சார் யாரு, ஐடல் வர்ஷிப்ல ஊர்னவன், சிலை வழிபாட்டுல பெரிதாய் நம்பக்கூடிய ஒரு மனுஷன். அவனுடைய வல்லமையான சாட்சி இது. His powerful testimony. இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நமக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்புறாங்க. நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம இருக்கிற இடங்கள்ல நமக்கு விரோதமாய் நிறைய பேர் எழும்புறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்னால நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? அவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை குறித்து அவர்கள் என்ன சாட்சி சொல்லுவாங்க? நல்ல விதமா சொல்லுவாங்களா? இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம்,
எப்படிப்பட்ட இடமாக இருக்கலாம், உங்களை வச்சிருக்கிற ஒவ்வொரு இடமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். You may be a housewife, you may be a retired person, you may be working in IT industry, or you may be working in government office or in corporate. அரசாங்கத்திலையோ இல்லை கார்பரேட்லையோ இல்லை ஐடி இண்டஸ்ட்ரியிலோ இல்லை வீட்டிலையோ இருக்கலாம். உங்களை குறித்து மற்றவர்கள் எப்படி சாட்சி சொல்லுவாங்க? நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை உயர்த்துகிறவர் என்று சொல்ல முடியுமா? இந்த நேபுகாத் நேச்சர் செய்த ஒரு காரியம் சாட்சியோட நிக்கல, இந்த மூன்று பேரையும் உயர்த்துகிறார். பின்பு ராஜா 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். He raised them. ப்ரொமோஷன் கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு பலவிதமான சேலஞ்சஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர், சிங்கத்தின் வாய்களை கட்டினவர், நெருப்புகளின் மத்தியிலே இருந்து விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். அப்போ இந்த மூன்றாம் அதிகாரத்தில், தானியேல் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க வேண்டிய மூணு காரியம், இந்த மூன்று நண்பர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் மீது நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. They trust God. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், அவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் இந்த சிலையை வணங்க மாட்டோம். That means the trust they had. நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு இந்த நம்பிக்கை இருக்குதா? ரெண்டாவது, அவர்கள் தீர்மானத்தில் உறுதியா இருந்தாங்க. They were clear in the decision. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம், ஆனால் உலகம் நமக்கு நிறைய அட்ராக்டிவ் காரியங்களை கொடுக்கும். The world will come out with so many attractive points. Are we getting influenced or are we firm in taking the decision? நம்ம எடுத்த தீர்மானம் சரியா தப்பா, ஆனால் தீர்மானம் எடுத்துட்டோம். அந்த தீர்மானத்தில் வரக்கூடிய சேலஞ்சஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், ஆனால் அதிலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்ப மறந்துடாதீங்க. மூன்றாவது காரியம், தே ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச். தே ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச். ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருந்தாங்க, எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. அந்த தீர்மானம் சரியா தவறா என்று அவர்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அவர்களை தப்புவிப்பாரா மாட்டாரான்றது தெரியாது. ஆனா அவங்க எல்லா சவால்களையும் எதிர்நோக்க காத்திருந்தார்கள். They were ready to face the challenge and they saw the reward. They saw the reward. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேபுகாத் நேச்சாருடைய சாட்சி நமக்கு எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்க பழகுவோம், அவர் நம்மை உயர்த்துவார். நோ அதர் காட் கேன் ரெஸ்கியூ அஸ். நோ அதர் காட். இந்த உலகத்தில் எந்த கடவுளும் நம்மை காப்பாற்ற முடியாது. நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரிலே நிலைத்திருப்போம், அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you. Amen and Amen.